ஹாய் ஸ்டூடெண்ட், வெல்கம் டு த மேக்ஸ் சேனல். இப்போ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சம்மு மட்டும் செய்ய தெரிஞ்சால் போதாது, அதில் உள்ள ஃபார்முலாஸ் எல்லாமே கண்டிப்பாக செய்ய தெரிஞ்சால் தான், இல்லை அந்த ஃபார்முலா மெமரிஸ் பண்ணியிருந்தால் தான் அந்த சம்மை நம்மளால் செய்ய முடியும், ஃபுல் மார்க் வாங்க முடியும். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இன்றைக்கி வந்து 10th புக்கில் இருக்கிற எல்லா சாப்டர்ஸ்லையும் உள்ள ஃபார்முலாஸை எப்படி ஈஸியாக நம்ம மெமரி பண்ணிக்கிறது, எந்தெந்த ஃபார்முலாஸ் படித்தா போதும் அப்படிங்கிறத தான் அந்த வீடியோஸில் பார்க்க போகிறோம். ஸோ சாப்டர் நம்பர் 1 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் எந்த ஃபார்முலாவும் சொல்லிக்கிற மாதிரி கிடையாது, அதில் ஃபார்முலாஸ் இல்லைன்னே சொல்லலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ் அண்ட் சீரீஸ். ஸோ யூனிட் நம்பர் 2 சீக்வன்ஸ், அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஜிபி. ஸோ அதுதான் மெயினான இருக்குது. அடுத்து மூணாவது டாபிக் வந்து சீரீஸ். ஸோ ஏபியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன். ஸோ அதோட ஜென்ரல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஏ பிளஸ் டி ஏ பிளஸ் 2D அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபார்மெட்டில் இருக்கும். இதில் வந்து டி கண்டுபிடிக்கிறது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டேர்ம்ஸ். ஸோ அதுக்கு வந்து T2 - T1, அதாவது ரெண்டாவது டேர்ம்லேருந்து ஃபர்ஸ்ட் டேர்ம்லேருந்து சப்ராக்ட் பண்ணி போடுறது. ஸோ இது ஃபஸ்ட் டேர்ம், இது செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம் அப்படின்னு போய்கிட்டே இருக்கும். ஸோ அதில் டி கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா. ஸோ நெக்ஸ்ட் வந்து டிஎன் ஃபார்முலா, என் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கிறது ஏ பிளஸ் என் மைனஸ் 1D. இதில் என்னங்கிறது என் டேர்ம்ஸ், எத்தனாவது டேர்ம்ஸ் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா கண்டுபிடிக்கிற ஃபார்மேட். ஸோ இதில் ஏபியை பொறுத்த வரைக்கும் இந்த டேர்ம்ஸ் தெரிஞ்சிருச்சுன்னா ஈஸியாக நீங்கள் ஏபியில் ஒரு சம் கேட்டால் செஞ்சிடலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிபி. ஸோ ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷன், ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதோட ஜென்ரல் ஃபார்ம் ஏஆர் ஸ்கொயர் அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு வந்து காமன் ரேஷியோ ஆர்னு சொல்லுவோம். ஸோ T2 / T1, அதாவது ரெண்டாவது டேமை ஃபர்ஸ்ட் டேமாக டிவைட் பண்ணி எழுதணும். ஸோ இதுதான் காமன் ரேஷியோக்குள்ள ஃபார்முலா. இதில் டிஎன்குள்ள ஃபார்முலா வந்து A × R·(n-1). ஸோ இது ரெண்டுக்குமே வந்து ஒரு சம்மேஷன் ஃபார்முலா இருக்குது. ஸோ SN ஏபியை பொறுத்த வரைக்கும் SN = n/2 2a + n-1b, இந்த ஃபார்முலா கண்டிப்பாக தெரியணும். ஸோ லாஸ்ட் டேர்ம் கொடுத்து அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ SN = n/2a + l. ஸோ இதில் n கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு ஃபார்மெட் வரும், L - a / d + 1, அந்த ஃபார்முலாவும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி ஜிபிக்கும் அந்த ஃபார்மெட் இருக்குது, SN = a × R·(n-1) / R−1. ஸோ இதில் வந்து ஆர் வந்து கிரேட்டர் தென் 1 இருந்தால் தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும். லாஸ்ட் இயர் சிலபஸில் வந்து ஆர் லெஸ் தென்னாக இருந்தால் என்ன அப்படிங்கிறதுக்கும் ஒரு ஃபார்முலா கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த ஃபார்முலா தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5, 5, 5, 5, 5 அந்த சம்முக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இது இந்த ஃபார்முலா கண்டிப்பாக தெரியணும். செகண்ட் சாப்டர் பொறுத்த வரைக்கும் இந்த மெயின் டாபிக் இது தான், ஏபிஜிபி. இந்த ஃபார்முலாஸ்லாம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா இதுலேருந்து மேக்ஸிமம் ஒரு 5 மார்க்கோ இல்லாட்டி 2 மார்க் செய்ய முடியும். சீரீஸ், இப்போ ஒரு டேர்ம்ஸ் கொடுப்பாங்க, நேச்சுரல் நம்பர் கொடுக்காங்க, ஸ்கொயர் நம்பர்ஸ், அதுக்குள்ள சீரீஸ் தான் பார்க்குறோம். ஸோ 1 + 2 + up to 3 + n டேர்ம்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா இதுக்கு எப்படி அந்த வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறது? ஸோ அதுக்கு வந்து n × n+1/2 இந்த ஃபார்முலாவில் யூஸ் பண்ணிக்கணும். அடுத்து 1² 2² up to n² இதுக்கு வந்து ஃபார்முலா பார்த்தீங்கன்னா n × n+1 2n + 1/6. அடுத்து மூணாவது வந்து 1³ 2³ up to n³. ஸோ இதுக்கு வந்து இந்த ஃபஸ்ட்டு ஃபார்முலாவே ஸ்கொயர் பண்ணி எழுதுனா போதும். ஸோ n × n+1 2² செகண்ட் சாப்டர் பொறுத்த வரைக்கும் இவ்வளோதாங்க ஃபார்முலா. இந்த ஃபார்முலாஸ் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக உங்களால் ஒரு 5 மார்க்கு 2 மார்க்கு அட்டன் பண்ண முடியும். சாப்டர் நம்பர் 3 வந்து பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ரா. அல்ஜிப்ரா பொறுத்த வரைக்கும் பர்டிகுலர் ஃபார்முலாட் எதுவுமே சொல்லாமல் முடியாது. ஸோ அதுக்குள்ளே சம்முக்குள்ளே ஃபார்முலாஸ் வர்ற மாதிரி இருக்கும், அந்த ஃபார்மேட்டை தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ அல்ஜிப்ரா 3rd chapter. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு எலிமினேஷன் மெத்தடில் சால்வ் பண்ணுறது, அடுத்து லாங் டிவிஷனில் சால்வ் பண்ணுறது, அப்புறம் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறது, இந்த மாடல்ஸ்லாம் நிறைய சம் இருக்கும். ஸோ லாங் டிவிஷன் சம் நல்லா பார்த்துக்கோங்க, 5 மார்க்கில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ இதில் இது போக ஃபார்முலா மெத்தடில் ஒரு சம் வரும். ஸோ எக்ஸ் கண்டுபிடிக்கிறது −b + √(b²−4ac/2a) இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து நேச்சர் ரூட் கண்டுபிடிக்கிறது, இந்த உள்ள இருக்க டேர்ம்ஸை மட்டும் கண்டுபிடிக்கிறது. ஸோ டெல்டா வந்து >0, >0, ∆ = 0 அப்படின்னு ஒரு 3 ஃபார்மெட்டில் இருக்கும். ஸோ கிரேட்டர் தென் 0, அதாவது டெல்டாவோட வேல்யூ ஆக்சுவலாக b²−4ac இது கொடுத்தாங்கன்னா அப்படின்னா 3 ஃபார்மெட்டில் எதுனாலும் எழுதலாம். இப்போ டெல்டா வந்து 0 வந்துச்சுன்னா ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸு, டெல்டா வந்து 0 விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நோ ரியல் ரூட்ஸு, டெல்டா வந்து 0 விட கிரேட்டர் தென் இருந்தால் ரியல் அண்ட் அன்இக்குவல் ரூட்ஸ். இந்த 3 ஃபார்மெட்டு தெரிஞ்சிருச்சுன்னா இதில் ஒரு 2 மார்க் சம் செய்ய முடியும்.
ஸோ நேச்சுரல் ரூட்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ இது இது ஒரு ஈக்குவேஷன் ஏ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பி எக்ஸ் பிளஸ் சி ஈக்குவல் டு ஜீரோ, இதில் வந்து சம் ஆஃப் த ரூட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் கண்டுபிடிக்கிறது. சம் ஆஃப் த ரூட்னா ஆல்ஃபா பிளஸ் பீட்டா, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்னா ஆல்ஃபா பீட்டா. ஸோ இதுக்கு வந்து சம் ஆஃப் த ரூட் இதுனா மைனஸ் பி பை ஏ, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் வந்து சி பை ஏ. ஸோ இந்த ஃபார்மேட் தெரிஞ்சாலும் இதில் ஒரு ஃபைவ் மார்க் எடுக்க முடியும். ஸோ யூனிட் ஃபைவ் பார்த்தீங்க அப்படின்னா குவாடினேட் ஜாமெட்ரி. யூனிட் ஃபோரில் வந்து உங்களுக்கு தீரமும் அந்த சம்மு தான் இருக்குதும், ஸோ அதை ஃபார்முலா இருக்காது. ஸோ யூனிட் ஃபைவ் வந்து ரொம்ப நிறைய ஃபார்முலாஸ் இருக்கிறது. ஸோ குவாடினேட் ஜாமெட்ரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள், ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் தெரியும். ஸோ ஒன் பை டூ, இது மூணு சைடு தான் இருக்கும் ஏரியாவில், அதனால் எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீ மறுபடியும் எக்ஸ் ஒன். ஸோ அதேமாதிரி ஒய் ஒன் ஒய் டூ ஒய் த்ரீ மறுபடியும் ஒய் ஒன். ஸோ அதில் லாஸ்ட்டாக ஸ்கொயர் யூனிட் போடுங்க. ஸோ அதில் அளவு இல்லை, இங்கிலீஷில் வந்து ஸ்கொயர் யூனிட். இதே ஃபார்மேட்டை வந்து குவார்டர் லெட்டருக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ அதே நான் ஒன் பை டூ எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீ எக்ஸ் ஃபோர் மறுபடியும் எக்ஸ் ஒன், அடுத்து ஒய் ஒன் ஒய் டூ ஒய் த்ரீ ஒய் ஃபோர் மறுபடியும் ஒய் ஒன் மறுபடியும் ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாவும் தெரிஞ்சாலும் யூஸ் பண்ணிடலாம். இதில் வந்து இதை ஃபஸ்ட்டு ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் கொலினியரையும் கண்டுபிடிக்கணும். ஸோ ஈக்குவல் டு ஜீரோ போட்டீங்க அப்படின்னா கொலினியர் அப்படிங்கிறது வந்துடும். இதிலே மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா இருக்குது. ஸோ ஸோ எக்ஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் டூ பை டூ கமா ஒய் ஒன் ப்ளஸ் ஒய் டூ பை டூ. ஸோ இது ஃபஸ்ட்டு டாப்பிக்கில் ரெண்டாக பிரிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டாப்பிக்கில் இவ்வளோ ஃபார்முலாஸ் தெரிஞ்சால் போதும், ஈஸியாக ஒரு சம் எழுத முடியும். ஸோ ஃபைவ் மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ணலனாலும் கண்டிப்பாக டூ மார்க்கில் இதில் ஒரு சம் இருக்கும். ஸோ ரெண்டாவது போர்ஷன் தான் ஸ்லோப்பு, ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன் அந்த ஃபார்மேட்லாம் வந்து கண்டிப்பாக அதில் ஒரு ஃபைவ் மார்க் இருக்கும். அந்த ஃபார்முலாஸ்லாம் எப்படிங்கிறத காட்டுறேன் இருக்கும். ஸ்லோப்பு ஸ்லோப்பில் நிறைய ஃபார்முலா இருக்குது. ஸ்லோப் வந்து எம்என் மென்ஷன் பண்ணுவோம். ஸோ டீட்டா கொடுத்தாங்கன்னா டேன் டீட்டாவில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்லோப்புக்குள்ள ஃபார்முலா வந்து டேன் டீட்டா. இப்போ வந்து ரெண்டு பாயிண்ட் கொடுத்தாங்கன்னா எப்படி ஸ்லோப் கண்டுபிடிக்கிறது? ஸோ எம் ஈக்குவல் டு ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் டிவைட் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன். ஸோ இதுவும் ஒரு ஸ்லோப் கண்டுபிடிக்கிற ஃபார்மேட் தான். ஸோ ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்படின்னா ஸ்லோப் வந்து மைனஸ் ஏ பை பி. இந்த ஃபார்மேட்லேயும் வந்து உங்களுக்கு ஸ்லோப்பை கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ மொத்தம் மூணு மாடலில் கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்து வந்து ஒரு பெர்பெண்டிகுலர் பேரலல் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ரெண்டு லைன் கொடுக்குறாங்க, அது வந்து பேரலல் அப்படின்னா எம் ஒன் ஈக்குவல் டு எம் டூன்னு வரும். இது வந்து பேரலல், சரிங்களா? ஸோ இந்த சிம்பிள் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பெர்பெண்டிகுலர். ஸோ பெர்பெண்டிகுலருக்கு எம் ஒன் இன்ட்டு எம் டூ ஈக்குவல் டு மைனஸ் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். ஸோ இந்த ரெண்டு ஃபார்மெட் தெரிஞ்சிச்சுன்னா பெர்பெண்டிகுலராக பேரலல் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இப்போ ஜென்ரல் ஃபார்ம் வரும். ஸோ ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஜீரோ, இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன். இதுக்கு அப்படியே பேரலாக இருக்கிற ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். ஸோ பேரலல் நீ வந்து பெர்பெண்டிகுலர், சரிங்களா? ஸோ பேரலலுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே ஃபார்முலா தான், ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் கே ஈக்குவல் டு ஜீரோ. இந்த இடத்துல சிக்கு பதில் கே வந்துடும். இப்போ இந்த டேர்ம்ஸ் பெர்பெண்டிகுலர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதணும். ஸோ பிஎக்ஸ் மைனஸ் போட்டுக்கணும், அடுத்து ஏஒய் ப்ளஸ் கே ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ அடுத்து வந்து ஸ்லோப்பு பாயிண்ட் இதை வச்சு ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ ரெண்டு பாயிண்ட் கொடுக்குறாங்க, சரிங்களா? டூ பாயிண்ட் கொடுத்தாங்கன்னா எப்படி பார்ப்போம், அதாவது எக்ஸ் ஒன் ஒய் ஒன் ஸோ எக்ஸ் டூ ஒய் டூ. ஸோ இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா ரெண்டு பாயிண்ட் கொடுத்தாங்கன்னா எப்படி ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் ஸோ எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் ஒய் மைனஸ் ஒய் ஒன் ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன். ஸோ இந்த ஃபார்மேட்டில் யூஸ் பண்ணீங்க அப்படின்னாலும் அந்த ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிக்கலாம். ரெண்டு பாயிண்ட் கொடுத்தாங்கன்னா, சரிங்களா? இப்போ அடுத்து ஒரு ஒரு பாயிண்ட்டு ஒரு ஸ்லோப்பு. ஸோ ஒய் மைனஸ் ஒய் ஒன் ஈக்குவல் டு எம் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன். ஸோ ஒரு பாயிண்ட்டும் ஒரு ஸ்லோப்பு கொடுத்தாங்கன்னா இதுதான் ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன். இதில் ஸ்லோப்பையும் அந்த எக்ஸ் ஒன் ஒய் ஒனுக்கு பதில் நீங்கள் அப்ளை பண்ணால் போதும். டூ பாயிண்ட் ஃபார்முலா, ஸ்லோ ஃபார்முலா. இது ஸ்லோப் இன்டர்செப்ட் ஃபார்முலா, அதாவது ஒய் இன்டர்செப்ட். ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சி, இந்த ஃபார்மேட்டில் சியோட வேல்யூ ஒய் இன்டர்செப்ட். இதை கொடுத்தாங்க அப்படின்னா இந்த ஃபார்மேட்டில் அப்ளை பண்ணிக்க வேண்டியதான். அதேமாதிரி டபுள் இன்டர்செப்ட், எக்ஸ் இன்டர்செப்ட் ஒய் இன்டர்செப்ட் ரெண்டு இருக்குது. ஸோ எக்ஸ் பை ஏ ப்ளஸ் ஒய் பை பி
1 இந்த ஃபார்மட்ல கொண்டு வர்றதுக்கு ஒரு 5 மார்க் சம் இருக்குது. கண்டிப்பா இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஃபார்முலா கண்டிப்பா தெரிஞ்சாதான் உங்களால அந்த டைத்துல சம் வந்து செய்ய முடியும். திருப்பி 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 ஃபார்முலாஸ் மட்டுமாவது படிச்சுட்டு போங்க. சப்போஸ் எந்த கொஸ்டினா நமக்கு தெரியல, ஃபார்முலா மட்டும் ஞாபகம் இருந்தா கூட எழுதி வச்சாலும் உங்களுக்கு ஒரு மார்க் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.